ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். 2223 உயிரோட வாருக்கா? இல்லையே, பாம் பிளாஸ்ட் நம்ம கண் முன்னாடி தான் நடந்துச்சு. லாஸ்ட் ரைட்ஸ் நாம கூட போனோமே. அவன் கல்லறை கூட உள்ளதானே இருக்கு. கல்லறை இருக்கும், மேல போட்டோ இருக்கும், உள்ள ஆண்டனி இருக்கானா? செத்து போன மனுஷனை மினிஸ்டர் ஏன் என்ன தேடிக்கிட்டு இருக்காரு? அப்போ நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன சீஃப், அமைதி ஆயிட்டீங்க? ஒவ்வொரு சைலன்ஸுக்கு பின்னாடியும் ஒரு சத்தம் இருக்கும். நீங்க சொல்ல மினிஸ்டர் உங்க சட்டையை பிடிச்சு உழுக்கினப்ப கீழே விழுந்த பிளேடு சொல்லிச்சு. சமீபத்தில் அந்தமான ஒரு சலசலப்பு நடந்திருக்கு. அங்க தொங்கிட்டு இருந்த பொம்மைகளை கயிறு கட்டின விதம் நம்ம 6 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பட்டர்ஃப்ளை லூப் ஃபிகர் 8-0. எங்கிட்ட எதையும் மறைக்கலாம்னு நினைக்காதீங்க. பெரியவர் கூப்பிடுறாரு, நான் அப்புறம் பேசுறேன். உடம்பு எப்படிக்கா இருக்கு? அண்ணா கொடுங்க. பார்த்து உள்ள வாங்க. நீதான் போப்பா? உன்னதான்ப்பா. அப்படின்ற சென்டர் லுக்கு ரொம்ப ட்ரை பண்ற போல இருக்கு. அக்காவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? நோ நோ நோ, பர்மாக்கு யாரோட உதவியும் தேவையில்ல, நானே என்ன பார்த்துப்பேன். ஹெல்ப் வேணுமா? வேணும். இங்கே இந்த உடஞ்ச கால கும்பிட்டு கேட்கிறேன், ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ். கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் கண்டுக்கல, ப்ரே பண்ண கடவுளுக்கு கேட்கல, ஆறுதல் சொல்றதுக்கு அம்மாவும் இப்போ அப்பாவும் இல்லை. ஆனாலும் நான் சொல்லாமலே என் கண்ணீர் யாரோ ஒருத்தருக்கு கேட்டுருச்சு. எனக்கு தெரியும். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. உங்ககிட்டயாவது ஒரு தடவை தான் கேட்டா, ஆனா என்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேட்டுட்டே இருக்கா. அப்பா எப்போ வருவாரு எப்போ வருவாருன்னு நான் என்னதான் சொல்லட்டும்? ஏன் நிலைமையாவது பரவாயில்ல, என் புருஷனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா போதும். ஆனா கூட இருந்த 6 பேர் நிலைமை, அந்த வீட்டக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பொட்டை எங்களுக்கு வச்சுக்கிறதா இல்ல புருஷன் போட்டோக்கு வைக்கிறதான்னு கேக்குறாங்க. டூ டேஸ்ல வருவா, ரெண்டே நாள்.